हाई फ्रेंड्स वेलकम टू लर्निंग सेंसिटी इनकी वीडियो को तमिलक अरसु ऐंदु मुख्यमान वेले वाइप पत्ती नम्म पाकपोरों इंद वेले वाइपुक्कुलाम डेट सीक्किरम मुडिय पोदु अदनाल नींगा एन्ना अप्लाई पण्णना इप्पवे अप्लाई पण्ण स्टार्ट पण्णिडुंग उंगलुक्कु एदना अंद जॉब पत्ती डाउट इरुंदालो इल्ल अप्लाई पण्ण एदना प्राब्लम इरुंदालो अद इंद वीडियोल कमेंट पण्णुंग उंगलुक्कु ना रिप्लाई पण्रेन डेट वंदु सीक्किरम मुडिय पोदु अदनाल पदिव वंदु शेर पण्णुंग उंगलुक्कु अप्लाई पण्ण विरुप्पम इल्लना उंग फ्रेंड्सुक्कु तेरियपडुत्तुंग एल्लारुम अप्लाई पण्ण सोल्लुंग सो अंद अंजु मुख्यमान वेले वाइप एन्नान्नु पार्क्कलाम इदुल नालु वेले वाइप मध्य अरसु वेले वाइप अंड कडैसिया पार्क्क पोरदु तमिलक अरसु वेले वाइप सो இந்த நான்கு மத்திய அரசு வேலை வாய்ப்பும் எதனால கொண்டு வந்தேன் அப்படின்னா ஸோ மத்திய அரசு வேலை வாய்ப்பு பற்றின அவேர்னஸ் நம்மக்கிட்ட ரொம்ப கம்மியாக இருக்குது தமிழ்நாடு மக்களிடையே அதனால வந்து எல்லாரும் வந்து மத்திய அரசாங்க வேலை வாய்ப்பு வந்து போட்டியிடணும் நிறைய வேகன்சி அதில் இருக்குது ஆனால் பல பேர் கண்டுக்கிறதே கிடையாது ஏன்னா அதில் இங்கிலீஷில் எக்ஸாம் இருக்குது மத்திய அரசு வேலை வாய்ப்பு டஃப்பாக இருக்கும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் போல தான் அதுவும் ஸோ வந்து ஒரு ஸ்டெப் மேலே இருக்கும் அவ்வளோதான் தமிழ்நாடு விட ஒரு ஸ்டெப் மேலே இருக்கும் ஏன்னா ஆல் ஓவர் இந்தியாவுக்குள்ள அப்படிங்கிறப்போ கொஞ்சம் காம்படிஷன் ஹெவியாக இருக்கும் எக்ஸாம் லைட்டாக டஃப்பாக இருக்கும் மித்தபடிக்கு அவ்வளோதான் ஸோ எல்லோரும் அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள் எக்ஸாம் எழுத ட்ரை பண்ணுங்கள் ஸோ தட் வந்து சில பேருக்குலாம் எஸ்சி எஸ்டிக்கெலாம் நோ ஃபீஸாக இருக்கும் அவங்கெல்லாம் வந்து தாராளமாக எல்லா எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணலாம் எந்த ஒரு ஃபீஸும் கிடையாதுங்கிறப்போ நீங்கள் அப்ளை பண்ணி அது எக்ஸாம் எப்படி இருக்குன்னாச்சும் அட்டன் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் நாலு பேருக்கு சொல்லலாம் அந்த நாலு பேர் எட்டு பேர் ஆகலாம் எட்டு பதினாறு ஆகலாம் இந்த மாதிரி வந்து அப்படியே வந்து இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கும் அப்புறம் நம்ம தமிழ்நாடு பீப்புள்ஸும் நம்ம அப்ளை பண்ணுறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போட்டிகள் வந்து அதிகமாகிடும் ஸோ அதனால் வந்து எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள் ஸோ வந்து பதிவு வந்து ஷேர் பண்ணுங்கள் அதிகமாக ஓகேங்களா நீங்கள் சப்ஸ்கிரைப் லைக்லாம் கூட பண்ணாமல் பதிவு ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் சென்டர் அடைஞ்சாலே போதுமானது முதல்ல அதை பார்க்க போகிறது ஐடிபிஐ பேங்க் ரிக்ரூட்மெண்ட்டில் 600 அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரேட் ஏ போஸ்ட் அறிவிச்சிருந்தாங்க ஆல் ஓவர் இந்தியாவுக்குள்ளே ஸோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் மத்திய அரசு வேலை வாய்ப்பு ஆனால் இதுக்கு குவாலிஃபிகேஷன் எது எனி டிகிரி அதாவது ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் படிச்சிருந்தா போதும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதி 3/7/2019 நீங்கள் இந்த ஜாப்பை பற்றின டீட்டெயிலாக தெரிஞ்சிக்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கிட்டு அங்கேயே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் அதுக்கான லிங்க் உங்களுக்கு அங்கே அவைலபிளாக இருக்கும் அடுத்து பார்க்க போகிறது சவுத் இந்தியன் பேங்க் ரெக்ரூட்மெண்ட்லேருந்து 385 கிளர்க்கு போஸ்ட் அறிவிச்சிருந்தாங்க ஸோ இதுவும் வந்து ஆல் ஓவர் இந்தியாவுக்குள்ள மத்திய அரசு வேலை வாய்ப்பு தான் ஆனால் இதுக்கு குவாலிஃபிகேஷன் ஏதோ ஒரு டிகிரி தான் ஓகேங்களா என்ன டிகிரி படித்தோம் அப்ளை பண்ணலாம் லாஸ்ட் டேட்டு 30/6/2019 இன்னும் 2 நாட்களில் முடிய போகுது ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதா இருந்தால் டீட்டெயிலில் செக் பண்ணி பாருங்கள் வீடியோக்கள் லிங்க் இருக்குது அடுத்து பார்க்க போகிறது ஐபிபிஎஸ் அண்ட் சிஆர்பி அண்ட் ஆர்ஆர்பிஎஸ் ஸோ மத்திய அரசு வேலை வாய்ப்பு தான் இதுவும் டோட்டலாக ஒரு 8400 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டிபிள் பர்பஸ் போஸ்ட் அறிவிச்சிருந்தாங்க ஆல் ஓவர் இந்தியாவுக்குள்ளே மத்திய அரசு வேலை வாய்ப்பு தான் இதுவும் ஸோ அதாவது கிராம நிர்வாக வங்கி ஸோ அங்கேருந்து அந்த வேலை வாய்ப்புகள் வந்துக்கான வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க இதுக்கு லாஸ்ட் டேட்டாக 4/7/2019 முடிவெடுது இது ஒரு நல்ல வேலை வாய்ப்பு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ தட் வந்து அப்ளை பண்ணுங்கள் ஆனால் அடுத்த பார்க்க போகிறது இந்தியன் நேவி ரெக்ரூட்மெண்ட்டில் 2700 செயலர் போஸ்ட் அறிவிச்சிருந்தாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறது கடைசி தேதி 10/7/2019 எனக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம் லிங்க் வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்தியன் நேவி அதாவது கடலோர காவல் படை ஸோ மத்திய அரசு வேலை வாய்ப்பு தான் இதுவும் ஸோ தட் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஸோ அப்ளை பண்ணிடுங்க அண்ட் ஃபைனலாக பார்க்க போகிறது டிஎன்பிசி குரூப் 4 மாபெரும் வேலை வாய்ப்பு ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இதை பற்றி நம்ம சொல்ல தேவையே இல்லை ஸோ இதுக்கான ப்ரிப்பரேஷன் அண்டு புக்ஸு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் நம்ம சேனலில் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் கூட விரைவில் நான் அப்லோட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஹவு டு ப்ரிப்பேர் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எப்படி மெட்டீரியல்ஸ் எடுக்கலாம் என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து படிக்கலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனாக அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு கொடுக்குற ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து அப்ளை பண்ணிவிடுங்க எதனால் அந்த டிஎன்பிசி குரூப் 4 பற்றி நான் உங்களுக்கு இதில் சொல்ல வந்தேன் அப்படின்னா ஏன்னா வந்து இலவச பயிற்சி முகம் வந்து நிறையா கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க அதாவது டிஎன்பிஎஸ் குரூப் 4க்கான ஃப்ரீ கிளாஸஸ் கோச்சிங் கிளாஸஸ் வந்து அங்கே தான் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அந்த கிளாஸஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில கிளாஸஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ண ரிசிப்டை தான் எடுத்துகிட்டு சொல்கிறாங்க ஸோ அதனால தான் வந்து சீக்கிரமாக எல்லோரும் அப்ளை பண்ணிவிடுங்க முடிஞ்ச அளவுக்கு நாட்கள் தள்ளி போக ஒரு நாள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க அப்ளை பண்ணிவிடுங்க ஏன்னா ஒரு பெரிய எதனாவது ஃப்ரீ கோச்சிங் கிளாஸை வந்து நீங்கள் அப்ளை பண்ண ரிசிப்ட் எடுத்துகிட்டு வரணும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உங்களால் அந்த கோச்சிங் கிளாஸ் மிஸ் ஆயிரும் கோச்சிங் கிளாஸஸ் வந்து தொடர்ந்து வந்து அவைலபிளாக தான் இருக்குது நான் கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன் ஸோ அதனால் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு வந்து அப்ளை பண்ணிடுங்க மாபெரும் வேலை வாய்ப்பு உங்களுக்கு சொல்ல தேவையில்லை 10th குவாலிஃபிகேஷனு 6491 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் இதுக்கு லாஸ்ட் டேட்டு 14/7/2019 முடிவடையுது அப்படியே இந்த வீடியோவும் முடிவடையுது இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் இது போன்ற வீடியோஸை நீங்கள் தினம் தினம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ எல்லா லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க செக் பண்ணி பாருங்கள் வேறு எதனா உங்களுக்கு டவுட்ஸ் எதனால் கேள்வி எதை பற்றினா வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த வீடியோவில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க என்ன மாதிரி வீடியோ வந்தாலும் சரி நான் அப்லோட் பண்ண ரெடியாக இருக்கேன் என்ன அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் கேளுங்க எதை பற்றி வேணால் நம்ம அப்லோட் பண்ணலாம் ஸோ பதிவு வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் அண்ட் ஷேர்